சொன்னேன் அந்த தண்ணி பயிர் இடம் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த பழைய ரயில்வே ட்ராக் பாருங்க, நான் காட்டுறேன். இந்த பாத்தீங்களா, இங்க பழைய ரயில்வே ட்ராக்க. இப்ப இது செயல்ல இல்லை. அங்கே வந்து இப்போ ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கிறோம். ஃபாரஸ்ட்டுக்கு நாங்கள் சைக்கிளோடு போகிறோம். ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஃபேமிலி வந்து சைக்கிளெலாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டாங்க. தண்ணி பாயிற இடம் ஒன்று இருக்கு, அங்கே போவோம். ஓகே, இது கேட்டு ஒரு பாட் படிக்க வேணாம். நீரோடை தாளம் போட்டு ஆடிது நதியால அது கங்கால தெரியாது. இந்த சத்தத்துக்கு மட்டும் அப்படி நிக்கலாம். இந்த இடத்துல அவ்வளவு நல்லா இருக்கும், ரிலாக்ஸுக்கு. இங்கே தான் நாங்கள் வாரம் நாங்கள் வந்து இதில் உட்காந்துருக்கோம். நான் வந்து 17 கிலோமீட்டர் சைக்கிளில் இதால் ஒரு நாள் ஓடினான். ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் சைக்கிளே பயணம் செய்த ஒரு வீடியோ போடுறேன். இன்றைக்கு நான் இங்கே வந்தேன் சும்மா. அதில் பார்த்திங்கன்னா ஆக்களெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிருந்து இதில் வந்து கொஞ்ச தூரம் சைக்கிள் ஓடிட்டு வந்து அதில் ரிலாக்ஸ் ஆகிருந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் களைப்பாறிட்டு போவாங்க. இந்த அம்மா அப்பா இப்போ வெளிக்கிட போகிறாங்க சைக்கிளில். நிறைய பேர் இங்கே வருவாங்க. இதில் மீன் பிடிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு சுரங்கம். இது வந்து இந்த இதால் சைக்கிள் ஓடுறாக்கள் வந்து இதை வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. இது இந்த தொடர்புடைய ஒரு இரும்பு சுரங்கம். இப்போயும் வந்து சனிக்கிழமையில ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் ஆக்கள்கிட்ட பார்வைக்கு வந்து அதை திறந்து வச்சுருக்காங்க, போய் பார்க்கலாம். ஆனால் முந்தைய காலத்தில் இதில் நிறைய இரும்பு தோண்டி எடுத்திருக்காங்க. இப்போ இது செயலில் இல்லை. ஆனால் இதுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது மியூசியம் மாதிரி பார்க்க. ஆனால் இதை கூட இப்போ கூட ஆக்கள் வந்து இதை இதால் போகிற ஆக்கள் பார்த்துட்டு தான் போகிறாங்க. அப்போ நானும் இதை வந்து இப்போ பார்க்குறேன். நீங்களும் பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. முந்தைய காலத்தில் இயங்கிய ஒரு இரும்பு சுரங்கம் ஒன்று. ரெண்டு குதிரை வருது. குதிரை ரெண்டு மதுக்களால் போகுது. தண்ணிக்கு போகிறாரு, தண்ணி குடிக்க போகிறாரு போல் நான் நினைக்கிறேன். நல்ல வட்டிவான குதிரை ரெண்டு. மை குட், சூப்பராக இருக்குது இந்த குதிரை. அழகான குதிரை ரெண்டு. பாருங்க ரெண்டு நல்ல பிடிய குதிரையா. சாப்பிட்றாரு, புல் சாப்பிட்றாரு. உயரம் வேண்டாம், அப்படி ஒரு உயரம் வட்டி. வா கிட்ட, அதில் வரட்டாவா, வாங்க. போகுது குதிரை, போகுது. நாய் கூட வந்து போகிறாரு பாருங்க. இங்கே ஒரு அம்மா யோகா கூட செய்கிறான்னு, உடற்பயிற்சி கூட செய்கிறான் அந்த தண்ணி சத்தத்துக்கு. அப்போ போகிறாரு, போங்க. உங்களோட சைக்கிள் போகல பாருங்க. இந்த மகள் இந்த ஹஸ்பண்டும் ரெடியாக இருக்காங்க சைக்கிளோடு. அம்மா நாங்கள் கீழே இறங்குவோம் அங்கே தண்ணி பார்க்க. வாங்க அதில் தண்ணி கொஞ்சம் பார்த்துட்டு வரோம். இறங்கி
பறவைகளோட சத்தத்துக்கு நடுவுக்குள்ளே இந்த தண்ணி பாயுது. ஒரு சவுண்டை பாருங்க, இறைச்சல். இதில் நான் வந்து இறங்கி நின்று நான் போன முறை, இப்போ ரொம்ப தண்ணி கூட நிற்கி. ரெண்டு வாத்து பாருங்க குளிக்குது. ரெண்டு வாத்து குளிக்குது. இதுக்குள்ள முதலை எல்லாம் இருக்குதான். இந்த காட்டுக்குள்ள பாம்பு வேற இருக்குதான். இந்த காட்டுக்குள்ள பாம்பு இருக்குதான். இந்த தண்ணிக்குள்ள முதலை இருக்குது. மீன் பிடிச்சி சாப்பிடுறது அழகுகள். ஓகே, இந்த மகள் கூப்பிடுறா, நான் மேலே போகிறேன். நீங்கள் பாருங்கள், அவன் நிற்கிறா குட்டியா கூப்பிட்றா. ஓகே, இந்த இது இதெல்லாம் ஏறி போகணும் பாருங்கள், இப்படி ஏறி போகணும். இது வந்து ஸ்பெஷலே வந்து சைக்கிள் ஓடுறது தான். இங்கே வந்து காட்டுக்கு நடுவில் பாதை பிரித்து விட்டுருக்காங்க. ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு போகலாம். போனீங்கன்னா ஒரு அழகான சுவிஸ் நோமண்டி என்ற ஒரு இடத்துக்கு போகலாம். இதுவும் சுவிஸ் நோமண்டி தான், ஆனால் கொஞ்சம் தள்ளி போய்க்கல, கொஞ்சம் வடிவா இடம். பழைய இங்கே ரயில்வே ட்ராக் இருக்குது. வாழா காட்டுறேன், கொஞ்சம் இருங்க பாருங்க. நான் இந்த காட்டுக்குள்ள வரேன் உங்களுக்காக வேண்டி பாருங்க. இந்த இங்கே வந்து ஃபஸ்ட்டாக இதால் தான் ட்ரெயின் ஓடி இருக்குது. இது பாருங்க, ஓ பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை போகுது. ஒயிட் கலரில் பட்டர்ஃப்ளை உண்டு, பறந்து போகுது. இது பழசு. அதே மாதிரி ஒரு பழைய சின்ன ட்ரெயின் ஒரு இன்ஜின் முன் துண்டு உண்டு, கொஞ்சம் தள்ளி போக வச்சிருக்கிறாங்க வடிவா செஞ்சு பார்க்குறதுக்கு. ஆக்கள் பார்க்குறதுக்கு உண்டு. ஆக்கள் நடக்கிறது, சைக்கிள் ஓடுறது எல்லாம் இதால் செய்வாங்க. இங்கே தாக்கள் கூட நடதான், நடப்பயிற்சி சைக்கிள் ஓட்டம். பாருங்கள் இவ்வளோ பேர் சைக்கிளில் போகிறாங்க. சைக்கிள், இந்த இது ரோலர் எல்லாம் போகிறாங்க. இதான் எங்கள் குட்டி சைக்கிள், எலக்ட்ரிக் சைக்கிள். இதில் தான் நான் இன்றைக்கு வந்தேன். ஆனால் பாருங்கள், சரியான ட்ரெயினில் இருக்குது, தேவையில்லை வைக்க இடமில்லாதனால ட்ரெயினோடைய பயணம் போகிறோம். நாங்கள் இந்த பக்கம் போவோம். இந்த வகையான ஃபிஷ்கள் எல்லாம் இதில் பிடிபடுமா? இது வந்து இவங்க எல்லாம் இருக்காங்களாம். தண்ணியோடுது, அமைதியாகுது இந்த பக்கம். அதுக்குள்ள ஒரு செங்கல்லால் கட்டின ஒரு குட்டி வீடு மாதிரி ஒன்று இருக்குது. போய் பார்ப்போம்.
சைக்கிளில் போகிறாங்க எல்லோரும். சைக்கிள் தான் ஸ்பெஷல். ஒரு பாருங்க, ஒரு பழைய கார் கூட இருக்குது, கரல் பிடிச்சி இங்கே பாருங்க, ஒரு கார் கூட இதில் இப்படியே இருக்குது. இங்கே இதால் இறங்கி போகலாம். அந்த பக்கத்தாலேயும் கார்கள் ஆக்கள் நடக்கிறாங்க. அங்கோ தூண்டில் போட்டுட்டு இருக்காங்க தூரத்தில். வயசான ஆக்கள் பாருங்க நடந்து போகிறாங்களே. ஓகே, இந்த பக்கத்தால் போக போகிறோம். இப்போ நாங்கள் இந்த பக்கம் இந்த தண்டவாளம், இங்கே போகுது அந்த தண்டவாளம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அங்கே ரெண்டு கார் நிற்கிது. அவங்க வந்து அந்த கயாக் செய்ய போகிறாங்க, ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளில வந்தால் அவங்களுக்கு இதை அழகப்படுத்தி போடுறேன். இந்த தண்டவாளம் கூட பக்கத்தில் அப்படியே வடிவாக செஞ்சு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுண்ட தொடர்ச்சி தான் இந்த பக்கம் போகுது. ஓ மாட்டி இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடி ஓடி போவாங்க. அந்த உயரத்தில் வந்து என்ன சொல்கிறது, கல்லுகள் மாதிரி இருக்குது, அப்படியே கல்லுகள் மாதிரி. இந்த மகள் வந்து மீன் கண்டுட்டா. ரெண்டு மீன் கண்டுட்டிங்களா? அடி பாருங்க, ஆல்ரெடி ரெண்டு பேர் கீழே இருக்கிறாங்க, ரிலாக்ஸாக உட்காந்து இருக்கிறாங்க. ஒரு அம்மா ஒரு அப்பாவும் இருக்காங்க. நாங்களும் இதுக்குள்ளே போக போகிறோம். வாங்க போவோம். இதுக்குள்ள போகிறோம். ஃபாரஸ்ட்டுக்குள்ள போகிறோம். ஓ மை காட், இங்கே பாருங்கள்,
பாறையா? கல் அந்த மரங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க, வேறெல்லாம் தெரியுது. பிக்னிக் செய்யலாம். பேர்ட்ஸ் வந்து கத்தி கொண்டு போகுது. பாறைகள பார்க்கவே எப்படி இருக்குது. இது வந்து சுவிஸ் நோமோண்டி. பட்டை மரம் எல்லாம் இனித்தான் இலைகள் எல்லாம் வரும் பாருங்க. ஒரு செக் பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்கு. ஒரு இது உண்டு. ரெண்டு காதல் ஜோடிகள் வந்து இங்கே உட்காந்துருக்குறாங்க பாருங்க. பழைய நினைவுகளோடு உட்காந்துருக்காங்க. இப்போ இதால் தான் மேலே ஏறணும். ஏறுவோம். வந்து கண்ணுக்குள்ளே குத்துது. நான் இதோடு வந்து நீங்கள் இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ண போகிறேன். நான் அங்கே தான் போகணும். நான் இன்னொரு முறைக்கு போய் உங்களுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் அங்கே போகணும். நான் இன்னொரு தடவை அந்த பக்கம் போவேக்குள்ள உங்களுக்கு எடுத்து வீடியோ போடுறேன். இப்போ நான் இதோடு இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே. ஒவ்வொருத்தூர் மோகன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட சப்போர்ட் தாங்க. ஓகே, பாய்.